எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இந்த எலிஃபண்ட்டை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மொபைல் ஸ்க்ரீன் அளவுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்க இந்த குட்டி எலிஃபண்ட் சைஸுக்கு தான் நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் பெருசாக, அதை விட நல்ல பெருசாக வந்து நம்மளால் ட்ரேஸ் பண்ணலாம். வாங்க எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பிக்சர் ட்ரேஸ் பண்ண போகிறோமோ அதை நல்லா ஜூம் பண்ணிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அது மேலே நம்மளோட ட்ரேசிங் பேப்பரை வச்சிடலாம். இதை பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. ஃபோனில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு பிரைட்னஸை வச்சுக்கோங்க. பிரைட்னஸை வச்சுட்டு இப்போ ட்ரேசிங் பேப்பரில் அந்த பிக்சர் நல்லா தெரியுது. அதை நம்ம அப்படியே அது மேலே என்ன அதில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணோன்னா போதும். அதை அப்படியே அதில் கொடுத்துருக்க எந்த ஒரு சின்ன டீட்டெயில்ஸும் விடாமல் அது மேலேயே நம்ம ட்ரா பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ ஒரு சைடு நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த சைடு மூவ் பண்ணிவிட்டு அதோட கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் கரெக்டாக முன்னாடி நம்ம ட்ரா பண்ணதில் வச்சு ரிமைனிங் உள்ள போர்ஷனை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். நார்மலாக நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனில் இருக்க சைஸ்க்கு மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நான் சொல்கிற இந்த மெத்தடை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ தூரம் ஜூம் பண்ண முடியுதோ அவ்வளோ பெருசாக நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு A4 ஷீட்டில் ட்ரேசிங் பேப்பரை வச்சு அதை A4 ஷீட்டில் தான் ட்ரேஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஆரி ஃப்ரேமில் ட்ரேஸ் பண்ணி காட்டலை. இதில் காட்டினா நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நான் A4 ஷீட்டில் ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் இதை அப்படியே ஆரி ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி இமேஜ் நிறையா ட்ரேஸ் பண்ணி அதில் ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது ஃபோன் பிரைட்னஸை எந்த அளவுக்கு ஃபுல்லாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி ரூமோட லைட் வந்து டிம்மாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பிக்சர் நல்ல கிளாரிட்டியாக தெளிவாக தெரியும். ஒரு சின்ன டாட் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு நம்மளால் பர்ஃபெக்டாக வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். நார்மலாக பெரிய இமேஜ்லாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப், எல்இடி டிவி ஸ்க்ரீனு, இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் நம்ம கையில் இருக்க நம்ம மொபைலை வச்சே எவ்வளோ பெரிய இமேஜ் வேணாலும் நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும். ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ A4 ஷீட் மேலே கார்பன் ஷீட் வச்சு அதில் நம்ம ட்ரேஸ் பண்ண பேப்பரை நீட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அது நமக்கு லைட்டாக தெரியும் அந்த ட்ரேசிங் பேப்பரில். அது மேலே அப்படியே நம்ம ட்ரா பண்ண வேண்டியது தான். கரெக்டாக அதில் உள்ள லைன்ஸில் ட்ரா பண்ணணும். நீங்கள் ட்ரா பண்ண போகிற பென்சில் வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ட்ரேஸ் பண்ணும்போது அந்த கார்பன் ஷீட்டில் அந்த அச்சு வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு விழுவோம். அதனால் பென்சிலை வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. வரையும் போது கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிங்க, ப்ரெஷர் கொடுத்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து நம்மளோட பிக்சர் வந்து தெளிவாக கிடைக்கும். இதே சேம் மெத்தட் தான் கிளாத்லேயும் நம்ம பண்ண போகிறோம். கிளாத்தில் ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கார்பன் ஷீட் நம்ம எந்த இடத்துல ட்ரா பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கார்பன் ஷீட்டை வச்சுட்டு கார்பன் ஷீட் மேலே ட்ரேசிங் பேப்பரை வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ணும்போது நம்ம ஃப்ரேமுக்கும் கீழே வந்து ஒரு அழுத்தமான நோட்டு அட்டை ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்ம பிக்சர் இன்னும் நல்லா அழுத்தமாக விழுவும், தெளிவாகவும் தெளிவாக இருக்கும் பிக்சர் நமக்கு. அவ்வளோதான். இதை அப்படியே ட்ரா பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம ட்ராயிங்க. அவ்வளோதான், ட்ரேசிங் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருக்கும்.
பாருங்கள், நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் மொபைல் ஸ்க்ரீனில் வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருக்க எலிஃபண்ட்டுக்கும் நம்ம ஜூம் பண்ணி ட்ரா பண்ணியிருக்க எலிஃபண்ட்டு எவ்வளோ சைஸ் பெருசாக இருக்குன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மெத்தடு. தெரியாதவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.